வணக்கம் இது வந்து ஒரு முக்கியமான தகவல் நான் தரப்போகிறேங்கிறதுனால இதை வந்து இறுதி வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் இது வந்து நான் இப்போ ஹென்ரி லின்லாகர் அப்படிங்கிறவர் எழுதுன ப்ராக்டிஸ் ஆஃப் நேச்சுரல் தெரப்படிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்துலேருந்து நான் இந்த தகவலை தரேன் டு நாட் ப்ரீத் த்ரூ த மவுத்து அதாவது வாய் வழியாக நம்ம சுவாசிக்கக்கூடாது மூக்கு வழியாக தான் சுவாசிக்கணும் Nature intends that outer air shall reach the lungs by way of the nose, whose membranes are lined with fine hairs, in order to sift the air, thus, preventing foreign particles, dust, and dirt from irritating the mucous linings of the air tract and entering the delicate structure of the lungs. அதாவது இயற்கை வந்து நம்மளை வந்து நம்ம மூக்கை வந்து சுவாசத்துக்கு தான் படைச்சிருக்கு அது வழியாக வந்து உள்ளே வந்து இருக்கிற நுண்ணிய முடிகள் வந்து காற்றை வந்து தூய்மைப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அதனால் சுத்தமான காற்று வந்து நம்ம நுரையீரலுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்சோ த ஏர் இஸ் வார்ம்டு அண்ட் மாய்சண்ட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த லங்ஸ் பை இட்ஸ் பேசேஜ் த்ரூ த நோஸ் அந்த காற்று நம்ம மூக்கு வழியாக போகும்போது கதகதப்பாகவும் ஈரப்பதத்தோடையும் உள்ளே போகிறக்கு இதனால் ஏதுவாகுது நுரையீரலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு டு நாட் ஹோல்ட் த பிரத் பிட்வீன் இன்ஹலேஷன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதாவது நம்ம ஒரு சுவாசத்துக்கும் அடுத்த சுவாசத்துக்கும் நடுவில் வந்து சுவாசத்தை வந்து உடலுக்குள்ளே வந்து நிறுத்தக்கூடாது இந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரியணும் கண்டிப்பாக தோ ஃப்ரீக்வெண்ட்லி ரெக்கமெண்டட் பை டீச்சர்ஸ் ஆஃப் சர்டன் மெத்தட்ஸ் ஆஃப் பிரெத் கல்ச்சர் திஸ் ப்ராக்டிஸ் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் தேன் பெனிஃபிஷியல் அதாவது இது வந்து நிறையா யோகா மன்றங்களில் எந்த ப்ரீதிங் எந்த புக்கு யோகா புக்கு இல்லாட்டி எந்த இடத்துல நமக்கு இப்போ ஏதாவது பயிற்சி தர மன ரீதியான உடல் ரீதியான பயிற்சி தரேனாலும் நமக்கு உடனே மூச்சு பயிற்சி தான் சொல்லி தருவாங்க ஆனால் இது வந்து நமக்கு தேவையில்லை இது வந்து நமக்கு தீங்க தான் விளைவிக்கும் நன்மையை விட அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையில் வாழும் விலங்குகள் எதுவுமே வந்து மூச்சு பயிற்சி செய்வதில்லை அதனால் வந்து எந்த மூச்சு பயிற்சியும் தேவையற்றது இப்போ வந்து திரு மூவா அப்பனாவோட புத்தகத்தில் வந்து ஒரு இயற்கை உணவு உண்டு வாழ்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யோகாவை விட தியானத்தை விடவுமே வந்து தனக்கு இயற்கை உணவு தான் வந்து பலன் அளித்ததாக வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு வந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டு நம்ம தியானமும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளொலி பயணத்தில் வந்து நம்ம ஆர்வமாக இருந்தோம்னா விபாசனா பண்ணலாம் அதாவது நம்மளோட மூச்சு வந்து வழியாக எப்படி போகுது வழியாக எப்படி வெளியே வருதுங்கிறத வெறும் கவனிக்கிறது மட்டும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி கவனிக்கிற வேலையை மட்டும் நம்ம உடம்ப நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற மூச்சை கவனிக்கிறது மட்டும் தான் செய்யணும் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லா தியான முறைகளுமே கடைசியில் வந்து விபாசனால தான் வந்து நிற்கணும் அதாவது எல்லா தியான முறைகளும் செஞ்சுட்டு நம்ம கடைசியில் ஒரு இடத்துல உட்காந்து வெறுமனே சும்மா உட்காந்து பழகிறதா விபாசனாவோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை விடவும் மேலான ஒரு முறை என்னென்னா வந்து வாசியோகம்னு ஒன்று இருக்குது நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் பகிர்ந்திருக்கேன் இவரை பற்றி சிவானந்த பரமம்சருங்கிறவரை அருளியை வந்து வாசி யோகம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து வாழ்ந்தவர் இவர் வந்து வாசி யோகம்னு கொடுத்துருக்குற டெக்னிக்கை வந்து பின்பற்றுறதுக்கு வந்து இவர் நிறைய விதிகள் கொடுத்துருக்குறாரு இதையெல்லாம் வந்து பின்பற்ற தயாராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே உண்மையிலேயே யோகம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லிக் கொடுக்கலாங்கிற விதியும் வகுத்திருக்காரு ஆனால் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து வெறும் ஒரு செட் ஆடைகளும் ஒருவளை உணவு மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே வந்து வாசியோகம் தெரிந்த நல்ல மனமுடையவர்கள் வந்து தகுதியானவர்களுக்கு இலவசமாக கூட கற்றுத்தர தயாராக இருப்பார்கள் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி